ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்ப வளவளப்பு இல்லாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வெண்டைக்காயை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணோனையும் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, வெண்டைக்காவில் உப்பு போட்டனால கீழே வந்து புளிக்க ஆரம்பிக்கும், அது வந்து வளவளப்பு இல்லாமல் எடுத்துரும். வெண்டைக்காய் வந்து ஹீட் ஆனதும் வளவளப்பு வந்து நல்லா வெளியே வரும். அதே சமயம் பாத்திரத்தில் வந்து நல்லா புளிக்க ஆரம்பிக்கும். அது வந்து தண்ணியில் ஊற வச்சு நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடியில் பிடிச்சதெல்லாம் வந்துடும். அந்த அடியில் கருகின மாதிரி இருக்கிறத வந்து வெண்டைக்காய்க்கு எந்த இதுவுமே இருக்காது. நல்லா வளவளப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிக்குது. இதே போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். அது கூட ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயம், மூணு வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்க கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிற வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புளி குழம்புக்கு பூண்டு நிறையா போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை 2 நிமிஷம் வெங்காயத்தோடு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளியை கரைச்சிக்கலாம். கரைச்சி அதோடய தண்ணியை வெண்டைக்காயில் ஊற்றிடலாம். புளிப்பு எவ்வளோ இருக்குங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். உப்பு வெண்டைக்காய் நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பை வந்து வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்குவாங்க. தண்ணியும் வந்து ட்ரைன் ஆயிடுச்சு. உப்பு உப்பு பார்த்துட்டு வெண்டைக்காய் வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் வெண்டைக்காய் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வளவளப்பு இருக்காது. ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.